ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் டாபிக் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து அமைச்சராக பதவியேற்றிருக்காரு. ஸோ அவர் வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க டிஎம்கே, அப்புறம் வந்து அவங்க வந்து குடும்ப கட்சி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரவர்சி வருது. ஸோ அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. ஸோ யாருக்கு வந்து அமைச்சர் பதவி தரலாம் அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவுக்கு ஒரு முதலமைச்சர் நினச்சாருன்னா எந்த டிபார்ட்மெண்ட்டு மினிஸ்டராகவும் அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியும். அதுக்கு அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா நம்ம ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் கண்டிப்பாக செஞ்சு வச்சு தான் ஆகணும். அவர் நினச்சாருனா இன்றைக்கி ஒரு மினிஸ்டர் போடலாம், நாளைக்கு அதே டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஒரு மினிஸ்டரும் போடலாம். பட் ஆனால் அந்த மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஒரே தகுதி அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சேப்பாக்கம் திருநெல்வேலி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. ஸோ அவர் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எல்லா தகுதியாக இருக்குது. அவருக்கே மினிஸ்டர் பதவி கொடுத்தாங்கன்றது அது அவங்க கட்சியோட தனிப்பட்ட விருப்பம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா யார் ஒரு எம்பியாக ஜெயிச்சா தான் அவங்க மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்கன்றது ரூல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கேபினெட்டில் மினிஸ்டர் ஆகணும்னா யாருக்கு வேணால் கொடுக்கலாம். அப்படி வந்து நம்ம இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு சேர்ந்த ஒருத்தங்களே வந்து இப்போ மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்க எந்த வித தொகுதியும் எம்பியாக நின்று எலெக்ஷனும் ஜெயிச்சு அந்த எம்பி பதவியில் ஜெயிச்சு அவர் போல. ஸோ அந்த எந்த பதவியுமே ஜெயிக்காம எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் அவங்க இப்போ ஒரு பெரிய மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அது மாதிரிலாம் இருக்கிறவங்களை வந்து நம்ம மக்கள் எதுவும் கேள்வி கேட்க முடியல. ஆனால் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ அவர் வந்து மினிஸ்டர் ஆகிறாங்கும் போது நம்ம குடும்ப அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அது அவங்க குடும்ப அரசியல் அது எல்லாம் தெரிஞ்சுதான் மக்கள் ஓட்டப்பட்டிருக்காங்க. கொடுக்கறது கொடுக்காதது அவர் முதலமைச்சருடைய அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ இதில் வந்து பொதுமக்களாக வந்து நம்ம என்ன இது பண்ணணும்னா அவர் பதவியேற்றிருக்க டிபார்ட்மெண்ட் அதை வந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்து ஒரு இது பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவர் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிற இந்த 4 வருஷத்தில் அவர் என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போகிறாரு, இளைஞர்கள் என்ன செய்ய போகிறாரு, அப்புறம் வந்து விளையாட்டுத்துறையில் எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு வந்து முன்னாடி மாநிலமாக பண்ண போகிறாரு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு குடும்ப அரசியல் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஸோ ஒருத்தர் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மோட்டிவேஷனல் வரவங்களையும் வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அவர் வந்து செயல்பாடு வந்து நம்ம எப்படி செயல்பட்டார் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விமர்சனத்தை வைக்கலாம். ஆனால் வந்து எடுத்த ஒன்றுமே வந்து அவர் கொடுக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்றது வந்து தேவையில்லாத ஒரு இதுன்றது கருத்துன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஓகே, அவர் செயல்பட விட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து கமெண்ட் சொல்லலாம். ஸோ தமிழ்காரங்க தான் ஆளணும், தெலுங்குக்காரங்க தமிழ்காரங்க தான் வந்து தமிழ்நாட்டு ஆளணும், யாருன்னா ஆளுந்து மட்டுமே இல்லை எங்கள் ஜாதிக்காரர் தான் ஆளணும், என் ஊருக்காரர் தான் வந்து எம்எல்ஏ ஆகணும், மினிஸ்டர் ஆகணும், எங்கள் ஏரியா கவுன்சிலர் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே பேசுறாங்க. எவனால் ஆகட்டுமே, ஆனால் வந்து என்னன்னா மக்கள் நல்லது செய்கிறானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஸோ கடைசியாக அவர் பார்த்தீங்கன்னா வந்து அதனால் பாதிக்கப்படுறது மக்கள் தான். ஸோ அது மக்களுக்கு நல்லது செய்கிற யாராக இருந்தாலும் இருக்கட்டும், இல்லை எந்த கம்யூனிட்டி எந்த இது எந்த கேட்டகரியிலாக இருக்கட்டும், ஆனால் மக்கள் நல்லது செய்யணும். ஸோ அந்த மோட்டிவோட வரவங்க வந்து அவங்க வரவங்க வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வரவேற்க தான் செய்யணும். ஸோ இந்த கான்ட்ரவர்சி வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. உதயநிதி வந்து வாரிசு அரசியல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலியாக கொடுக்கணும். ஸோ ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாங்க. இப்போ வந்து அப்பா அவங்க அப்பா வந்து சிஎம்மாக இருக்கார். ஸோ பையனுக்கு வந்து ஏதாவது மினிஸ்டர் பதவி கொடுக்கணுன்றது ஃபேமிலி சைட்லையும் எல்லா சைட்லையும் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி கொடுத்தாங்களா இல்லைன்றது நம்மளுக்கு அது தேவையில்லாத விஷயம். ஸோ அதுக்கு நம்ம கமெண்ட் பண்ண விரும்பல. பட் ஆனால் வந்து அவர் கொடுத்துக்கிற மினிஸ்டர் பதவி அவர் இதுக்கப்புறம் எப்படி செயல்படுறாரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து கமெண்ட் மக்கள் பொதுமக்களும் சரி மற்ற கட்சிக்காரங்களும் சரி கமெண்ட் பண்ணால் அது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட தனிப்பட்ட கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.